2 to 3 இன்ச்சு உயரத்தில் காமாட்சியம்மன், லக்ஷ்மி, வாராகி. கருமாரியம்மன் அழகாக 3 to 3 இன்ச்சு உயரத்துலேயும் 3 இன்ச்சு உயரத்துலேயும். பக்த ஹனுமான் ரொம்ப அழகாக 2 to 3 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஹனுமான். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அழகாக 4 இன்ச்சு உயரத்தில். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. பன்னாரி மாரியம்மன் மாரியம்மன் கோவில்களில் ரொம்பவே விசேஷமான கோவில். இப்போ அழகாக 6 இன்ச்சு உயரத்தில் திருச்செந்தூர் முருகர் வந்திருக்கார். ஆதிசங்கரர் அழகாக 3 இன்ச்சு உயரத்தில். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பஞ்சலோக விக்கிரகங்கள் புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ரொம்ப குட்டி சைஸில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், மாரியம்மன் கூட ரொம்ப சின்ன சைஸ் வந்திருக்கு, வாராகி ரொம்ப குட்டியாக அழகாக வந்திருக்காங்க. அதை மாதிரி பன்னாரி மாரியம்மன் நம்ம அமெரிக்கா கண்டிச்சோம் இல்லையா, அவங்க இப்போ புதுசாக இன்னொருத்தவங்களுக்காக செஞ்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறையவே விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தில் விளக்கடைக்கு வந்திருக்கு. நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பஞ்சலோகத்தில் 2 to 3 இன்ச்சு உயரத்தில் அழகாக காமாட்சியம்மன், லக்ஷ்மி, வாராகி, 4 கரங்களோடு இருக்கக்கூடிய வாராகி, சங்கு சக்கரம், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் வச்சு. லக்ஷ்மி 2 கையில் வந்து தாமரை வச்சுருந்து 1 கையில் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் வச்சுருக்காங்க. காமாட்சி அம்மனும் அவ்வளோ அழகாக பாசம், அங்குசம், கரும்பு, மலர் கொத்து அது எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப குட்டியாக, எனக்கு சின்ன விக்கிரகம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பஞ்சலோகத்தில் குட்டி விக்கிரகம் வர்றது ரொம்பவே ரேரு. பட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப அழகாகவும் இருக்குது. வாராகி அம்மன் இது வந்து 2 to 3 இன்ச்சு, இது ரொம்ப அழகாக 2.5 இன்ச்சுக்குள்ளேயே ரொம்ப குட்டியாகவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, சின்ன சைஸு. கருமாரி அம்மன் அழகாக 3 to 3.5 இன்ச்சு உயரத்துலேயும் 3 இன்ச்சு உயரத்துலேயும். நாகம் கொடை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் கையில் அங்குசம், உடுக்கை, கபாலம், கத்தி எல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட மாரியம்மன் பஞ்சலோகத்தில் 3.5 இன்ச்சு உயரத்தில். பக்த ஹனுமான் ரொம்ப அழகாக 2 to 3 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஹனுமான். ஹனுமான் நிற்கிற கோலத்தில் கதையை வந்து தன்னுடைய கரங்களுக்கு கீழே வச்சிருந்து ரொம்ப அழகாக வணங்கிட்டுருக்கிற மாதிரியான கோலம். இந்த விக்கிரகத்தில் அந்த வாள் வந்து பின்னாடி தூக்கிட்டுருக்குது. இதுவுமே வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இதில் வாள் வந்து கீழே தான் இருக்குது. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டது. இந்த கதையை தனியாக எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், நாமளே திரும்ப வைக்கணும்னு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக உட்காந்துருது. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அழகாக 4 இன்ச்சு உயரத்தில் நிற்கிற கோலத்தில் பெருமாள் வந்து சங்கு சக்கரம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கார். பக்கத்துலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட சின்ன சைஸு. இந்த மாதிரி அவ்வளோ செட்டாக வர்றது ரேரு, இப்போ வந்திருக்கு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. கல்விக்கெல்லாம் ஞானத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் லக்ஷ்மி ஹயக்ரீவரா ரொம்ப அழகாக பஞ்சலோகத்தில் 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. பன்னாரி மாரியம்மன் நீங்கள் அந்த பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 இன்ச்சு உயரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு கஸ்டமர் கேட்டு அது வந்து செஞ்சு அனுப்பியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு விக்கிரகம் இப்போ செஞ்சுருக்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது. பன்னாரி மாரியம்மன் மாரியம்மன் கோவில்களில் ரொம்பவே விசேஷமான கோவில். அந்த திருத்தலத்தில் அம்பாள் குடியிருக்கிற மாதிரியே அப்படியே இந்த விக்கிரகம் தத்ரூபமாக வந்திருக்கு. அழகாக கல் பீடத்தில் அம்பாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே அந்த புடவை மடிப்பு புடவை எல்லாமே அழகாக விரித்து விட்ட மாதிரி கொடுத்து மேலே அந்த கல் பீடத்தில் அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அதே கோலத்தை அப்படியே பஞ்சலோகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகான விக்கிரகம், 7 இன்ச்சு உயரத்தில். பச்சையம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாள், அழகாக இந்த அம்பாளுடைய உருவம் வந்து அவ்வளோ அழகாக அவங்க கால் மேலே வந்து அந்த கையை வச்சுருப்பாங்க, அது பார்க்க அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். பாசம் அங்குசத்தோட கையில்
மலர் கொத்து, அது மேலே ஒரு கிளி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. பச்சையம்மன் பார்வதி தான் வந்து பச்சையம்மனாக வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய பச்சையம்மன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால இந்த விக்கிரகம் இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க அரக்காசு அம்மன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக செய்யப்பட்ட விக்கிரகம். அரக்காசு அம்மன் வந்து நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருக்குது. நிறைய குலதெய்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோ, அம்பாளுடைய அல்லது சுவாமியோட ஃபோட்டோ அனுப்பி கேட்குறாங்க. அப்படி தான் செஞ்ச விக்கிரகம் தான் இந்த அரக்காசு அம்மனும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இந்த புடவை மடிப்பு எல்லாமே ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. திருவாச்சியோட அம்பாள் வந்து 6 இன்ச் உயரத்தில் பஞ்சலோகத்தில், பெருமாள் அழகாக 6 இன்ச் உயரத்தில் கதையோடு நிற்கக்கூடிய பெருமாள். கதை கையில் வச்சுருக்கிறது சத்யநாராயணர் அப்படி வச்சுருப்பார். அதே மாதிரி இந்த பெருமாளும் அழகாக கதையோடு நிற்கிறாரு. ஒரு கையில் வந்து சங்கு சக்கரம், ஒரு கையில் கதை, ஒரு கையில் அபயஹஸ்தம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள். திருச்செந்தூர் முருகர் வந்து 10 இன்ச் 11 இன்ச் உயரத்துக்கு மேலே தான் நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ அழகாக 6 இன்ச் உயரத்தில் திருச்செந்தூர் முருகர் வந்திருக்கார். திருச்செந்தூர் முருகர் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம். அவர் 6 இன்ச் உயரத்தில் வேணும்னாங்க. மற்ற முருகருக்கும் திருச்செந்தூர் முருகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, கையில் மலரோடு நிற்பார். அவங்க அப்பாவை பூஜை பண்ண இடம் அது. பின்னாடி பார்த்தோன்னா கோவிலில் பஞ்சலிங்கம்னு சிவலிங்கம் 5 லிங்கம் வச்சுருக்கோம். அதுக்கு அது வந்து முருகர் வழிபட்ட லிங்கம்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாவை பூஜை பண்ணுறதுக்காக கையில் மலரோடு நிற்கக்கூடிய முருகர் தான் திருச்செந்தூர் முருகர். ரொம்ப அழகாக அற்புதமாக 6 இன்ச் உயரத்தில். சமயபுரத்து மாரியம்மன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வந்து 12 இன்ச் உயரத்தில் தான் பண்ணோம். இப்போ அழகாக 6 இன்ச் உயரத்தில், திருவாச்சியோட 6 இன்ச் இருக்கிற மாதிரி சமயபுரத்து மாரியம்மன் 8 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள். ரொம்ப அழகாக நேச்சுரலாக செய்யப்பட்ட சமயபுரத்து மாரியம்மன். வாராகி அம்மன் சங்கு சக்கரம் 4 கரங்களோடு மட்டுமே இருக்கக்கூடிய வாராகி அம்மன். 4.5 டு 5 இன்ச் உயரத்தில் சங்கு சக்கரம் மட்டும் வச்சு அம்பாள். அது மாதிரி 8 கரங்களோடு இருக்கக்கூடிய வாராகி அம்மன் அழகாக 5 இன்ச் உயரத்தில். அம்பாள் மட்டுமே 5 இன்ச் உயரம், 8 கரங்களோட மகா வாராகியாக இருக்கக்கூடிய கோலம். பஞ்சலோகத்தில் வாராகி அம்மன் வந்து கம்மியாக தான் வருது. ஸோ வரும்போது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்பாங்க. வந்தவுடனே சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை காமிக்கிறோம். நிறையவே வாராகி அம்மன் சைஸஸ் இருக்குது. இப்போ இந்த 2 அம்பாள் நம்மளுடைய விளக்கடையில் அவைலபிள் இருக்காங்க. 4 இன்ச் உயரத்தில் சுப்பிரமணியர் வேல் சேவல் கொடியோட மயிலோட 4 இன்ச்சில் பஞ்சலோகத்தில் வர்றது ரொம்பவே ரேரு. இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகாக சுப்பிரமணியர். பாலமுருகராக காட்சி தரக்கூடிய முருகர் ரொம்ப அழகாக 3 இன்ச் உயரத்தில் குட்டி முருகர். பின்னாடியே மயில், கையில் வேலோடு இருக்கக்கூடிய பாலமுருகர். ஆதிசங்கரர் அழகாக 3 இன்ச் உயரத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பஞ்சலோகத்தில் 3 இன்ச் உயரத்தில் காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆதிசங்கரர் முருகர் அழகாக 3.5 டு 4 இன்ச் உயரத்தில் சுப்பிரமணியராக காட்சி தரக்கூடியது வள்ளி தெய்வானையோட. இந்த சைஸில் வள்ளி தெய்வானையோட வேணும்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ரொம்ப குட்டி சைஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே வர வைக்கப்பட்ட முருகர் பஞ்சலோகத்தில் 3 டு 4 இன்ச் உயரத்தில் வள்ளி தெய்வானையோட முருகர். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் பஞ்சலோக ஐடல்னே தனி கேட்டகரியே கொடுத்துருக்கோம். அதில் செக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, ஆனால் எனக்கு இந்த ஐடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.